நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அரங்கம் அருகே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் மற்றும் போதைப் பொருட்களை ஒழித்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அக்கட்சியின் தலைவர் நடிகர் சரத்குமார் தலைமையில் உண்ணாவிரத அறவழி போராட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் நாகப்பன், சுந்தர், மகாலிங்கம், எழும்பி பிரகாசி, மிஷினரி பேராயத்தைச் சேர்ந்த ஆயர்கள், கோனன் ஜேம்ஸ், பால் ரவி, இஸ்ரவேல், கார்த்திகேயன், இன்பநாதன், ஞானராஜ், ஜெர்சன், பீட்டர் புகழ், குன்றத்தூர் ஞானராஜ், இயேசுதாசன் மற்றும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மாற்றத்தை ஏற்படுத்துகிற முதல் படி இது வெறும் இங்கே மட்டும் இருக்குதுன்னு இல்லை, அது பேரில் வேணாலும் அகில இந்தியம் இருக்கலாம், ஆனால் இவர் உலகத்தை கலக்க வந்த ஒரு மனிதன் என்பதை இந்த டிசம்பர் மாதத்தில் என் கிறிஸ்துவின் பிறப்பு மாதத்தில் சொல்ல எனக்கு ஆசை. அப்படி என்னதான் இதில் மதினால் இயக்கப்பட்ட கேடுகள் உண்டு, இது பட்டிமன்றம் அல்ல, ஆனால் ஒரு பச்சை தண்ணியை கூட குடிக்காமல் ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்கும் ஒரு பச்சை தமிழன் பதிலே இருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்று ஒரு பச்சை தமிழன் என்று சொல்லும்போது பல பேர் சிரித்தார்கள், ஏனால் அவர் பச்சை என்பது நிறம் அல்ல, அவர் மனதில் எதுவுமே இருக்காது, அவர் எது காட்டினாலும் கிரீன் சிக்னல் அந்த பச்சை தான். இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படியே நம்மளை அமைப்பு வைக்கிறதல்ல, இது துவங்குற நிகழ்வு. அரசியல் ஆட்சி பிடிப்பது முக்கியமல்ல என்று சொன்னாலும், ஆனால் மேலே இருக்கும் ஆண்டவனுக்கு தெரியும் இவர் வைத்து அழகு பார்க்குற இடம் சீக்கிரமாக வரும், அந்த நாளில் நானும் கலந்து கொள்வேன் என்பதில் தான் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக நாங்கள் சொல்கிறோம். இந்த வார்த்தை ஒரு சிறுவதாகவும் நீங்கள் கைக்கில் தட்டுவதற்காக அல்ல, அவரோடு இருந்து பார்த்தால் அவருடைய தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு தெரியும். மாற்றத்தை நோக்கி என்று சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. இன்றைக்கு அவர் எதிர்காலத்தை நோக்குகிறார், அதே இதை நான் பின்பற்றுவதனால் தான் ஒரு சிறு வயது, எல்லாரும் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்கன்னு, நான் வளர்ந்த இடம் ஒரு சரத்குமார் ரசிகனாக, நான் போடப்பட்ட பிளாட்ஃபார்ம் சரத்குமார் ரசிகனாக, அவர் என் அன்பு அண்ணனாக, ஒரு வேலை ஆரம்பித்து விட்டால் அவர் முடிக்காமல் இருக்க மாட்டார். என்பது அண்ணனின் வேதமடா. கனியாத்தமிழ் தொடர் உண்டாவது நடத்தான்னு பார்த்தோம், இந்த உண்டாவது அனுமதி எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்து பல காரர்கள் காவல்துறைக்கு பல சோதனைகள் இருக்கலாம், சில இடத்துல வந்து அது வந்து பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்லனால சில இடத்துல கொடுக்கல. ஆனால் நாங்கள் வந்து விழிப்புணர்வு தான் நடப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி கலெக்டர் வந்து அந்த பேரணி நடத்திருக்காங்க, ரோட்ல தான் நடத்திருக்காரு பேரணி, காவல்துறை வந்து பேரணி நடத்திருக்கு, விழிப்புணர்வு பேரணி நடத்திருக்காங்க. அதே மாதிரி அமைதியை முறை நாங்கள் தொடர்ந்து பேரணிகள் நடக்கும், அந்தந்த மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து வீடு வீடாக போய் பிரசுரம் கொடுப்பாங்க, இதோடைய தீமைகளை சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்தில் கல்லூரி இடத்துக்கு தொடர்ந்து. ஸோ ஐ வாண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் யங்கர் ஜென்ரேஷன் டு சப்போர்ட் திஸ் காம் தமிழ்நாட்டோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.